ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு இருதயத்தை தியானித்து அத்தகைய இருதயத்தில் நாம் இடம்பெற வேண்டும் என்பதற்காக விசுவாச பக்தி முயற்சிகளில் பங்கு பெற்று இந்த மாதம் முழுவதும் நம்மை இறைவனுடைய இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவருடைய தெய்வீக திரு இருதய பக்தி முயற்சி இல்லங்களில் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். நம்முடைய தாயம் திரு அவையில் இரண்டு புத்தகங்கள் நம்முடைய இல்லங்களில் பரவலாக காணப்படும். ஒன்று திருவாழ்வு, குருக்களின் கரங்களிலும் தவழும். மற்றொன்று திரு குடும்ப பக்தி மாலை என்ற இரு புத்தகங்கள். இத்தகைய இரு புத்தகங்களிலும் இத்தகைய ஜப வழிபாடுகளை நாம் கண்டுகொள்ள முடியும். எண்ணற்ற இல்லங்களில் இத்தகைய இரண்டு புத்தகங்களும் எல்லோருடைய கரங்களில் இல்லாவிட்டாலும் வீட்டிற்கு ஒன்றாவது இருக்கும் என நம்புகிறேன். இந்த புத்தகங்களில் ஒரு சில ஜபங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய ஜபங்கள் யாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது, யார் யாரெல்லாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதையும் அத்தகைய புத்தகங்களில் தெல்ல தெளிவாக குறித்து காட்டியிருக்கின்றார்கள். முதலிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை முற்றும் கையளிக்கும் ஜபம் என்பதை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக திரு இருதயத்திலே நம் ஒவ்வொருவரையும் முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜபத்தின் மைய கருத்து என்ன என்று பார்த்தோமே என்றால், ஒரு காந்தம் தன்னுடைய காந்த துகள்களை எவ்வாறு ஈர்க்கின்றதோ இழுக்கின்றதோ அதே போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற அளவிட முடியாத அந்த இருதய அன்பு நம்மை ஈர்க்க வேண்டும். முதலிலே நம் ஒவ்வொருவராக ஈர்க்கப்பட வேண்டும். குடும்பத்தில் ஐவர் இருக்கின்றோம் என்றால் ஐந்து பேரும் முதலில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் முதல் ஜபமாக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற ஜெபமாக இருக்கின்றது. தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து அறிந்து கொள்ளுகின்ற பொழுது பிலிப்பியர்கள் திருமடலிலே மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலே பார்த்தோமே என்றால் அழகாக குறித்து காட்டுகின்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் என்று குறித்து காட்டுகின்றார். இந்த வார்த்தையை நான் எதற்கு இங்கு குறித்து காட்டுகின்றேன் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய இருதய அன்பை நாம் முதலில் அறிந்தவர்களாக பின்பு அர்ப்பணித்தவர்களாக இத்தகைய ஜபத்தை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தில் நம்மை முதலில் அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தோமே என்றால் மக்களை ஒப்பு கொடுக்கும் ஜபமாக, இந்த மக்களை ஒப்பு கொடுக்கும் இந்த ஜபத்திலே எண்ணற்ற நபர்கள் இயேசுவை அறியாதவர்களாக இயேசுவின் திரு இருதயத்தில் வழிந்தோடுகின்ற அந்த அன்பையும் இரக்கத்தையும் அறியாத நபர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அதனால்தான் மக்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை மையப்படுத்துகின்றார்கள். மக்களினுடைய பாவங்களுக்காக இழிநிலையிலிருந்து அவர்கள் விலகி அருள் நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபம் மையமாக கொடுக்கப்படுகின்றது. மக்களை முதலில், ஒரு சில குருக்கள் இதை திருப்பலிக்கு முன்பதாகவே இதை ஒப்பு கொடுப்பார்கள். மனப்பாடமாகவும் சரி, சிலர் வாசித்தும் இதை ஒப்பு கொடுப்பார்கள். ஏனென்றால் திருப்பலி என்பது சுய குருவுக்காக மட்டுமல்ல, குருவினுடைய சிந்தனைக்காக மட்டுமல்ல, திருப்பலி என்பது மக்களின் பாவம் போக்கும் பலியாக இருக்கின்ற காரணத்தினால் மக்களை ஒப்பு கொடுத்து மக்களினுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஜபத்தை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இவற்றை நினைவு கூறுகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமே என்றால் நிந்தை பரிகார ஜபம் என்று சொல்லுவார்கள். இயேசுவினுடைய திரு இருதயத்தில் திரு இருதயத்தை காயப்படுத்துகின்ற செயல்கள் பரிகார நிந்தை ஜபம் என்று கூறுவார்கள். நம்முடைய வாழ்விலே சிலருடைய இதயங்களை நம்முடைய வாய் வார்த்தையால் காயப்படுத்த விடுவோம். இது ஒரு உதாரணம். சிறிய
வார்த்தைகளாக இருக்கலாம், அளவிட முடியாத பெரிய வார்த்தைகளாக கூட இருக்கலாம். ஆனால் இதயத்தை எந்த அளவுக்கு ஊடுருவும் என்பதை யாரை நாம் சாடுகின்றோமோ, யாரை நாம் திட்டுகின்றோமோ அவர்கள் அறிந்த ஒன்றாக இருக்கும். அதேபோன்று இயேசுவினுடைய இருதயத்தை நோகச் செய்த செயலுக்காக, தருணத்திற்காக மனம் வருந்தி ஒப்பு கொடுக்கின்ற நிந்தை பரிகார ஜபம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திரு இருதய ஜபமாலை என்பதை நாம் அனைவருமே அறிந்த ஒன்று. அத்தகைய ஜபமாலையில் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற மன்றாட்டு மாலையும் நாம் அறிந்ததே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும், குறிப்பாக முதல் வெள்ளிக்கிழமைகளில் இதை சிலருடைய இல்லங்களில் பக்தி முயற்சியாக இன்றளவும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் அறிந்த உண்மையே. அதேபோன்று நம்முடைய அன்பியங்களிலும் பங்குகளிலும் இத்தகைய தவ முயற்சிகளை தொடர்ந்து நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் இறைவனின் இதயத்தில் இருக்கின்ற அன்பும் இரக்கமும் நமக்கு பரிசாக கிடைக்கும் என்பதை இத்தகைய திரு இருதய ஜபமாலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆறாவதாக பார்த்தோமே என்றால் இயேசுவின் திரு இருதய ஸ்தாபகம் அல்லது நிறுவுதல் என்பது பொருள். இயேசுவினுடைய திரு இருதயத்தை முதல் வெள்ளிக்கிழமைகளிலே இயேசுவினுடைய திரு இருதயம் தாங்கிய படமாக இருக்கலாம், இயேசுவினுடைய திரு இருதயம் தாங்கிய சுரூபமாக இருக்கலாம், தங்களுடைய இல்லங்களில் முதன்முறையாக நிறுவுகின்ற பொழுது ஸ்தாபகம் செய்கின்ற பொழுது குருவையோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற வீட்டார்களையோ அழைத்து அவற்றை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனையும் கூட. எதற்காக என்றால் நான் அறிந்த, என் குடும்பம் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதய அன்பை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு மட்டுமல்லாமல் அன்பியத்தார்களோடும் இணைந்து இத்தகைய இயேசுவினுடைய திரு இருதய படத்தையோ அல்லது சுரூபத்தையோ ஸ்தாபகம் செய்கின்ற பொழுது வீட்டினுடைய முகப்பிலே அல்லது வீட்டினுடைய அறைகளிலோ நாம் ஸ்தாபகம் செய்கின்ற பொழுது இவற்றை முறையாக நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இத்தகைய நிறுவுதல், அதாவது இயேசுவினுடைய திரு இருதயத்தை தன்னுடைய இல்லங்களிலோ அல்லது பங்குகளிலோ அல்லது அன்பியங்களிலோ நிறுவுகின்ற பொழுது 7 வழிமுறைகளை நாம் நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்று தாயாம் திருவவை நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. என்ன அந்த 7 என்று பார்த்தோமே என்றால், முதலிலே அர்ச்சிப்பு இடம் பெற வேண்டும். குருவானவரை தங்கள் பணித்தலங்களில் அல்லது பங்குகளில் இருக்கின்ற குருவானவர்களை அழைத்து வந்து அத்தகைய அர்ச்சிப்பு நிகழ்ச்சியை முதன்முறையாக செய்கின்ற பொழுது பல்வேறு சடங்குகள் இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோமே என்றால் வீட்டில் விளக்கேற்றி, பூ, மாலை அல்லது சாம்பிராணி இது போன்ற அடையாளங்களை இறைவனுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக மையப்படுத்தி அவற்றை அர்ச்சிப்பு செய்ய வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமே என்றால் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு சிம்மாசனம், அதாவது இருக்கை, அத்தகைய படம் நாம் நினைத்தார்போல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்ய இயலாது. ஒரு முறை ஒரு இடத்தில் வைக்கின்றோமே என்றால் அத்தகைய படத்தை நம்முடைய இறப்பு வரை அதே இடத்தில் வைத்து அழகு பார்ப்பது அவருக்கு உரிய இருக்கையை நாம் நம்முடைய இல்லத்தில் கொடுப்பது சாலச் சிறந்தது. எவ்வாறு உடலிலே இதயம் மையமாக்கப்படுகின்றதோ அதே போன்று இல்லத்தில் இறைவனுடைய, அதாவது தூய திரு இருதய படம் மையமாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து காட்டுகின்றது. மூன்றாவது என்ன என்று பார்த்தோமே என்றால் மன மாற்றம். அத்தகைய படம் நம்முடைய இல்லங்களில் அல்லது சுரூபங்கள் நம்முடைய இல்லங்களில் இருக்கின்றது என்றால் நிச்சயம் நாம் மனம் மாறியவர்களாக, புதிய உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து காட்டுகின்றது. நம்முடைய பழக்க வழக்கங்களில் தொடர்ந்து ஒரு பாவ செயலை செய்து கொண்டிருக்கின்றோமே என்றால் அத்தகைய பாவ எளிநிலையிலிருந்து விலகியவர்களாக வாழ வேண்டும் என்பதை அழைப்பு விடுக்கிறது, சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நான்காவது பார்த்தோமே என்றால் முதல் வெள்ளிக்கிழமையன்று நிச்சயம் அத்தகைய இல்லங்களில் இருப்பவர்களும் அத்தகைய அன்பியங்களில் இருப்பவர்களும் குழுவாகவோ குடும்பமாகவோ இணைந்து முழு திருப்பலியை பங்கு பெற்று பாவ அறிக்கை செய்ய வேண்டும், பின்பு நற்கருணை பெற வேண்டும் என்பது
நிபந்தனையும் கூட. முதல் வெள்ளிக்கிழமையன்று திருப்பள்ளியில் பங்கு பெறுவதற்கு முன்பாக முடிந்தால் பாவ அறிக்கை பெற வேண்டும். அத்தகைய பாவ அறிக்கை செய்த பின்பு முழு திருப்பள்ளியில் பங்கேற்று திவ்ய நற்கருணை பெற வேண்டும் என்பதும் ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமே என்றால் ஐந்தாவது மனவலி ஜபம். குறிப்பாக இயேசுவினுடைய திரு இருதயமே எங்கள் மேல் அகில உலகத்தின் மேலும் இரக்கமாயிரும் என்ற ஒரு சில வார்த்தைகளை இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்ப இயேசுவினுடைய திரு இருதயத்தை சார்ந்த ஒரு சில வார்த்தைகளை மனவலி ஜபமாக நிச்சயம் நாம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையும் இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவின் திரு இருதயமே இரக்கமாயிரும், ஆண்டவரே ஆண்டவருடைய தூய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற ஒரு சில வார்த்தைகளை தொடர்ந்து மனவலி ஜபமாக எந்த அளவுக்கு நாம் அதிகரித்து கொண்டிருக்கின்றோமோ அத்தகைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் 1000 முறை அல்ல, 10000 முறை அல்ல, 20000 முறை என்று அதிகரித்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு மனவலி ஜபம் நம் மனதிற்கு வலிமையை வல்லமையை பெற்றுத்தரும் என்பதை குறித்து அத்தகைய நிபந்தனையையும் ஐந்தாவதாக வைத்திருக்கின்றார்கள். ஆறாவதாக பார்த்தோமே என்றால் அவருடைய சாயலாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எப்படி? ஒரு சில நற்செயல்களை குறிப்பாக அத்தகைய இல்லங்களில் வசிக்கின்றவர்கள் அத்தகைய உறுப்பினர்களுக்கு யாரேனும் எதிரிகள் இருக்கின்றார்களே என்றால் அவர்களிடம் சென்று மன்னிப்பு கூறிய பிறகு அத்தகைய எதிரிகளை மன்னிக்கவும் மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனையாக இருக்கின்றது. எனவே இத்தகைய செயல்களையெல்லாம் செய்கின்ற பொழுது இறுதியாக பார்த்தோமே என்றால் நிச்சயம் அத்தகைய திரு இருதய பக்தி முயற்சியை பின்பற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலே ஒரு சில செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து காட்டுகின்றது. என்ன அந்த செயல்பாடு என்று பார்த்தோமே என்றால் இத்தகைய பக்தி முயற்சி பிறருக்கு நாம் அறிமுகம் செய்ய வேண்டும். நிச்சயம் பிறருக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். பிறரை முதல் வெள்ளிகள் அன்று நற்கருணை வாங்குவதற்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அல்லது தூண்ட வேண்டும் என்பதும் கூட நிபந்தனையாக இருக்கின்றது. எனவே இத்தகைய பக்தி முயற்சிகளை ஜப உதவிகளை நாம் நாடுகின்ற பொழுது நம்முடைய இல்லங்களில் ஆண்டவருடைய தூய திரு இருதயத்தை நாம் நிறுவுகின்ற பொழுது இத்தகைய செயல்பாடுகளை நிச்சயம் நம் வாழ்வில் பின்பற்றினோமே என்றால் இத்தகைய ஏழு வழிமுறைகளை நாம் பின்பற்றுகின்றோமே என்றால் நிச்சயம் அத்தகைய குடும்பம் அருள் நிறைந்த குடும்பமாக இயேசுவின் இதய அன்பை பெற்ற நபர்களாக இயேசுவின் இரக்கத்தை இறப்பின் தருவாயில் குறிப்பாக விசேஷ தருணமாக பெறுவார்கள் என்பதை இத்தகைய பக்தி முயற்சி நமக்கு குறித்து காட்டுகின்றது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுவரை நாம் இத்தகைய பக்தி முயற்சிகளை நம்முடைய இல்லங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் செயல்படுத்தாமல் இருந்திருக்கின்றோமே என்றால் அவற்றை உணர்ந்தவர்களாக இத்தகைய பக்தி முயற்சிகளை முதலில் நம்மில் நமது இல்லத்தில் நமது பங்கில் நமது அன்பியங்களில் ஏற்படுத்தி பிறகு பிறரையும் அத்தகைய பக்தி முயற்சிகளை பின்பற்ற நாம் வழித்துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாயாம் திருவவை இத்தகைய பக்தி முயற்சிகளை நம் மத்தியில் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக கட்டி காப்பதற்காக இத்தகைய பக்தி முயற்சிகளை நம்முடைய வாழ்வில் ஒரு கொடையாக கொடுக்கின்றார்கள். எனவே இத்தகைய பக்தி முயற்சிகளை நாம் சிறப்புற தியானித்து சிந்தித்து அத்தகைய இருதய அன்பை இரக்கத்தை நாம் பெறுகின்ற பொழுது நிச்சயம் பிறருடைய வாழ்விற்கு நாம் ஒளியாகவும் ஒரு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தி காட்டுகின்றது. எனவே இத்தகைய பக்தி முயற்சிகளை நம்முடைய வாழ்வில் பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயம் அவரின் அருளை வெளிப்படுத்தி காட்டுகின்ற கருவிகளாக மாறி வாழ வரம் வேண்டுவோம். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு
உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்மன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத்துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீரென்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் உழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலேயே அதரியப்பட்டு பின்னடைந்து போவேனல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தந்தருள்வீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமென்.